Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஆண்ட்ரியாவுடைய பர்த்டேக்கு நம்ம பண்ண சில ப்ரிப்பரேஷன்ஸ், அப்புறம் அன்னைக்கு வாங்கின சில ப்ராடக்டோடைய அன்பாக்சிங், அப்புறம் சில ஷாப்பிங், இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதான் வந்து ஆண்ட்ரியாவுடைய பர்த்டே ட்ரெஸ். இது வந்து அதுக்கு மேட்சிங்காக ரெண்டு பேங்கிள், கடா பேங்கிள் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா லேங்கா. இது வந்து டாப்பு நல்ல பிங்க் கலர். நெக்ல மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸ். இது டாப்பு. ஸ்கர்ட் ரொம்ப அழகாக. ஈட் எல்லோ. ஆக்சுவலி வீடியோவில் வேறு ஒரு கலராக தெரியுது, பட் இது வந்து லைட் எல்லோ. நான் ஃபோட்டோவில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் எடுத்துகிட்டு ஸ்கர்ட், அதுக்கு வந்து அதோடைய ஷால், அதோட துப்பட்டா. இது எங்கே வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோர், பாண்டி பஜாரில் இருக்கிற இன்ஸ்டோர். அப்புறம் இதோடைய ப்ரைஸ் வந்து 3,240. இருக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அவன் ரெடி ஆகிடட்டும். சூப்பர் சிக்கன் பிரியாணி ரெடி. செம்மையாக இருக்கா? அப்படியே உடையாமல் மொத்தத்தையும் சாப்பிட்டதுல. ஓகே, இதை பேக் பண்ணிடுவோம் சீக்கிரமாக, டைம் ஆகுது. நல்லா உருந்தாக்க சிக்கனை வெந்து சூப்பராக இருக்குது. அதை எப்படி உள்ள போகுதுன்னு கேட்கறதுக்குல்ல கிளம்பியாச்சு. ஈவினிங் பாப்போம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, இனல்சா பிராண்டு. அது வந்து போயிடுச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒர்க்கே ஆகலை. நானும் ரிப்பேர் கொடுத்து பார்த்தேன், பட் அது ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்து நான் வந்து ஃபிலிப்ஸ் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 300 வாட்ஸு, 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நமக்கு வந்து கேக்லாம் பண்ணுறது வந்து சுத்தமாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பேசிக்கான கேக்லாம் பண்ணிக்கலாம், பட் நம்ம விப்பிங் க்ரீம் அதெல்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஹேண்ட் மிக்ஸ் வந்து ரொம்ப அவசியம். அது இல்லாமல் வந்து முடியவே முடியாது. ரொம்ப கேலெல்லாம் விப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அது வர்றதுக்கு. அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து வராது நமக்கு. இங்கே நான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான். எனக்கு அமேசானில் வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரி கிடைக்கல. ஒரு 2 டேஸ் டெலிவரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதனால் அதில் போடலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 செட் ஆஃப் ஹூக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டருக்கு யூஸ் பண்ணுற ஹூக். இது ரெண்டும். இது வந்து நீடிங்காக, நம்ம மாவுலாம் பசிவோம் இல்லையா, பிரெட்டு அது மாதிரி வந்து நீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஹூக் இது. ஸோ 2 ஹூக்கு நமக்கு உள்ளே ஒரு யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துட்றாங்க. எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே இருக்குது மேனுவல். இது வந்து ப்ராடக்ட். நல்ல பெருசாக இருக்கு நினைக்கிறேன். அதோடைய கார்டு வந்து வயர் வந்து. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் எலக்ட்ரிக் பீட்டா ஹேண்ட் மிக்சர். ஸோ இதில் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லெவல் வந்து 1, 2, 3,
4-5 வரைக்கும் இருக்கு. இப்போ வந்து நான் கேக் வந்து பேக் பண்ணிட்டுருக்கேன். அவசரம் அவசரமாக டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கேக் வந்து 3 டயர் கேக்கு பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் எல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஆண்ட்ரியாவை போய் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும். திரும்படா டேய், திரும்படா. ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நேராக எங்கே வந்திருக்கோன்னா சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம். டி நகரில் இருக்கு இல்லையா, அங்கே தான். ஏன்னா அவளுக்கு ஆண்ட்ரியாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்க வேண்டியது இருக்குது பர்த்டேக்கு. இவளையே கூட்டிகிட்டு போயிட்டு இவளுக்கே தெரியாமல் வேறு நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்போ எப்படி இருக்கோன்னு. அது அவளுக்கு வந்து சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம், ஏன்னா அவளுடைய அத்தை வந்து அவளுக்கு கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னாங்க. அதுக்காக அவளுக்கு பிடிச்ச டாய்ஸ் நீயே செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. இதையும் வாங்கிட்டு நம்ம திருப்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த கேக் டெக்கரேஷனில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதையும் முடிச்சுட்டு அப்புறம் வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணணும். பாரு இல்லையா டான்ஸ் ஆடுறது உடஞ்சிருக்கா இல்ல அதை மாத்தணும். டாய்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ டெக்கரேஷன் முடிச்சாச்சு. டைம் வந்து 6:30 கிட்ட ஆகிட்டு 7:30 தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கோம் பர்த்டேக்கு. சும்மா ரொம்ப சிம்பிளாக தான், ஜஸ்ட் இந்த பலூன் டெக்கரேஷன் மாதிரி மட்டும் பண்ணிட்டு. இதுதான் நான் பண்ண 3 டயர். இது வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான், பேசிக் வந்து வெண்ணிலா கேக்கு. ஃப்ளேவரும் வந்துட்டு நான் வேறு எதுவுமே சேர்க்கல, வெண்ணிலா தான் சேர்த்துருந்தேன். 3 டயர் கேக் நல்ல யூனிகார்ன் தீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒயிட் கலரோடைய இந்த பிங்க்கு அப்புறம் ப்ளூ எல்லாத்தையும் போட்டு சென்ட்ரில் ஒரு யூனிகார்ன் டாயை வச்சாச்சு. ஸோ கேக் வந்து ஓவரால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அதே மாதிரி டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது. ஆண்ட்ரியாவுடைய பர்த்டே வந்து நாங்கள் லைவில் வந்து காட்டியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். சிசர் எதுக்கு, ஒரு பிச்சு பிச்சை கிழிஞ்சா வந்துட்டு போதே, பேப்பர் தானே. தூக்கத்துலேருந்து அவளை எழுப்பி இந்த கிஃப்டை மட்டும் ஓப்பன் பண்ண சொன்னோம். என்னது, யார் கொடுத்த கிஃப்ட்டு? ஆண்ட்ரூ கிஃப்ட் கொடுத்தானா? பாபி டாலா. டவுட் வந்துச்சா? பாத்தியா பார்பி அம்மா எடுத்து வச்சதை? பாத்தியோ? பார்க்கவே இல்லையா? நல்லா இருக்கா? பார்பி காட்டுங்க. சூப்பர் பார்பி, நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க, அது இன்னும் சர்ப்ரைஸா இருக்கும். மூணு கிஃப்ட் இருக்கு ஆண்ட்ரியாவுக்கு. கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் நான் குறங்க திரும்பி. அம்மா டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ரூம்குள்ளே வந்து கதை அடைச்சிருந்தேன் ஒரு 5 நிமிஷம். நீ கூட இப்போ எதுக்கும் வந்து பெல் வந்து டோர் தட்டினியே அப்புறம் பண்ண. கிளி அது பேப்பர் தான். நல்லா இருக்கா? அவளுக்கு கிஃப்ட் பண்ணுங்க, சூப்பராக ரேப் பண்ணி அந்த பேக்கில் போட்டு. என்னது அது? உனக்கு பிடிச்சிருக்கா? யூனிகார்னா இருக்கா? பிங்க 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 பிங்க. ஆ என்னம்மா?
ஃப்ரெஷ்ஷஸ் இதை பார்த்து அழுக்க வச்சு பண்ணுங்க. அருணி கொடுத்தாளா? பார்பி டால் நினைக்கிறேன். பார்பி டாலா? வா, அழகா இருக்கு, சூப்பரா இருக்குடா, செம்ம அழகா இருக்கு. நீதான் மேல வச்சிருக்கே அந்த இதுல போய் பார்பி. வா, சூப்பர். இதுவும் பார்பி நினைக்கிறேன். அது யாரோடது? ஓபன் ஓபன் ஓபன். பார்பி டால், பார்பி டால். இப்போ உன் பர்த்டேக்கு காரா வரும்ல என்றோ, அது மாதிரி அவளுடைய பர்த்டேக்கு பார்பியா வருது. Talking cactus. தெரியல எனக்கு. இவனுக்கு பிடிக்கும்ல, வச்சுக்கோ வச்சுக்கோ. நீ எல்லாரும் எல்லாருக்கும் தான், நீயும் விளையாடுவல்ல, நீ இவளா மட்டுமா விளையாடுவா? நீ எனக்கு கேட்டல்ல, நீ கேட்டியா? இது பேசுவோம், நம்ம பேச பேச திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். இது வந்து ஜெயந்த், ஜஷு, ஜஷுவும் ஜெயந்த். இது வந்து கலை, இது இது வந்து கலை பாரதி. இது யாருடா? அபிரிஷியா. ஓகே. இது வந்து ஜீவியத்தை வத்த தானே. இது வந்து இது பார்பி ஹவுஸ். இது நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது பண்ணுங்க. ஹலோ 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 ஆர்கானிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்றது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். நெக்ஸ்ட் இது ஓபன் பண்ணுங்க, கலை பாரதியோட. அந்த கேக்டஸ் பார்த்தீங்கன்னா சைமன் அம்மா கொடுத்தது. இப்போ இது கலை பாரதியா? டோம்ஸ், டோம்ஸ் கிட். ஓகே, டோம்ஸ் கிட். இது உள்ள என்ன இருக்கு? அந்த டோம்ஸ்குள்ள ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு ஒரு டோம்ஸ் கிட்ட வந்து அன்பாக்ஸ் பண்ணி அது இன்னும் வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னும் போடவே இல்லை, அது கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு புக் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வேக்ஸ் க்ரையான்ஸு, ஒரு ஸ்கேல் இருக்குது, வேறு கலர் பென்சில்ஸ் இருக்குது, ஆயில் பேஸ்டில்ஸ் இருக்குது, இரேசர், ஷார்ப்னர், அப்புறம் வந்துட்டு வேக்ஸ் க்ரையான்ஸ் இருக்குது, பெருசு வேக்ஸ் க்ரையான்ஸ் இருக்குது. இவருக்கு ஒரே சந்தோஷம், தாங்க முடியல அதை பார்த்த உடனே. கேட்டிருக்கேன். இது யார்? சைமன் மாமா கொடுத்தது. ஓகே, அடுத்தது இந்திராத்தை கொடுத்தது காட்டுங்க. அது உள்ள ட்ரெஸ் இருக்கு. அந்த பிளாக் போர்டு வந்து எங்க அண்ணன் கொடுத்தது, எல்சன் மாமா கொடுத்தது. ஒயிட் போர்டு, பிளாக் போர்டு. இது அண்ணி கொடுத்தது.
டீஷர்ட் ஓபன் பண்ணி காட்டுறல விரி வித்தியாசமா இருக்கு. நம்ம ஸ்லீவ் வச்சு ஒயிட் டிஷர்ட் இது உள்ள ஒரு டிஷர்ட் மாதிரி இருக்கிற இன்னர் டிஷர்ட் சூப்பர். இது நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கா. இது பார்பி ஹவுஸ் நாங்கள் எடுத்து சொல்லியாச்சு அவங்க அத்தைக்கு அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். நல்ல தூங்கிட்டு இருந்தவா உன எழுப்பிட்டு வா உன எழுப்பி சரி வா வந்து கிஃப்டை வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டேன்னா ஆண்ட்ருக்கு வந்து ஆர்வம் தாங்க முடியல இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல 12:00 சரி அவனை எழுப்பி சரி இவளை எழுப்பி கூட்டு வந்தா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கா. தெய்வா இது லாஸ்ட் கிஃப்டோடையா இது யாரு கொடுத்தது? இது கண்ணதாசன் கொடுத்தது. என்னது இது? ஆமாம் எல்இடி டென்ட் ஹவுஸா யூனிகார்ன் தானா பிரின்சஸ் பிரின்சஸ் டென்ட் அப்படி இல்லடா கீழே போட்டுருக்கு பாரு ஆனால் எல்லாமே உண்டு போல எல்இடி டென்ட் ஹவுஸ் வித் இது நம்ம பண்ணுறப்ப காட்டுறோம் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணோம்னா ஒரு வருஷம் கிட்ட ஆகும் நீங்கள் அது வட்டி வீடியோ வந்து நான் அதை எடுத்து போட்டோன்னு வைங்களேன் அவ்வளோதான் ஒரு நாள் அதை வச்சுக்கிட்டு அந்த இங்கேயும் அங்கேயும் அந்த டென்ட் வந்து கொஞ்சம் நேரம் சீரழியும் இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம் ரொம்ப பிடிக்குமா ஏன்னா ஆல்ரெடி ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிட்டேன் அதை நான் இதில் வாங்கினேன் அமேசானில் வாங்கினேன் அதோடய லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது மொத்தமாக எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் உள்ள பென்சில்ஸு அப்புறம் கலர் பென்சில் எதாவது செட்டாக அப்படி நிறையா வச்சுக்கலாம் தோ இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக பவுச்சஸ் இருக்குது அது யூனிகார்ன். இந்த பர்த்டே வந்து நமக்கு என்ன பர்த்டே யூனிகார்ன் டீம் பர்த்டே யா சூப்பர் ஸோ சூப்பராக முடிஞ்சுதா பர்த்டே ஹாப்பியா ஸோ 10th பர்த்டே சூப்பராக கொண்டாடி முடிச்சாச்சு. சரி ஓகே ஸோ வந்தவங்களுக்கு சரி எல்லாரும் வந்து நேரில் வந்து விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பர்த்டே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஹாப்பியாக ஆக்கி கொடுத்ததுக்கு கேக் ஸோ கேக் எப்படி இருந்தது? ஸோ நான் தான் இன்னைக்கு கேக் பேக் பண்ணியிருந்தேன் யூனிகார்ன் தீம் கேக் வெனிலா கேக் 3-tier கேக் சூப்பரா இருந்ததுல சீரியஸா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐஸ் கேக் மாதிரி இருந்துச்சு ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அந்த கேக்கோட ரெசிபி நான் உங்களுக்கு தனியா வந்துட்டு வீடியோ போடுறேன் انا பேக்கிங் வந்து பேக்கிங் வந்து ரெசிபி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப ரீசன்ட்டா பேக்கிங் ரெசிபி போடவே இல்ல ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி நான் கேக் பண்ணியுமே நாள் ஆச்சு. நான் வந்து லாஸ்டா கேக் பேக் பண்ணது வந்துட்டு ஐ திங்க் நியூ இயர் அன்னைக்கு பண்ண நியூ இயர் அன்னைக்கு பண்ண முடியலங்கிறதுனால வந்ததுக்கு அப்புறம் பண்ணேன் அதோட அவ்வளோதான். இப்போ புது ஓடிஜி புது ஓடிஜி புது வருஷம் டு மீ ஆமாம் புரிஞ்சிச்சு என் பர்த்டே அன்னைக்கு என் பர்த்டே என் பர்த்டே அன்னைக்கு தான் ஓவனுக்கு பர்த்டே ஓடிஜியோட பர்த்டேவா ஓகே. ஸோ அதோடைய அன்பாக்சிங் வீடியோஸும் நிறைய நம்ம சேனல்ஸில் வீடியோ வரும் நீயே வச்சுக்கோப்பா நீ தராதப்பா நீயே வச்சுக்கோப்பா உனக்கு இவ்வளோ கிஃப்ட் இருக்கா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறது தப்பு இல்லையே கொடுக்கலாம் நீ வச்சுக்கோப்பா. நீ கேட்டி என்கிட்ட இது வீடியோ பார்த்து கேட்ட இதுல என்ன ஷேரிங் இருக்கு இது யாரு பேசலாம் பேசுமே அப்புறம் என்ன ஷேரிங் தரவன் தரம் இவ்வளோ கிஃப்ட் இருக்கே நமக்கு அப்புறம் என்ன இதெல்லாம் வண்ட கூட மாட்டான் இது எல்லாமே கேர்ள்ஸ் ஐட்டமா இருக்குது ஒரே பிங்கி பிங்கி ஐட்டமா இருக்கு அவன் அதுக்கு கிட்டே வர மாட்டான். ஏதோ ஏதோ மனசு தேத்துறதுக்குன்னு இவனுக்கு இந்த ஒரு கிஃப்ட் வந்திருக்கு இது மட்டும் கேர்ள் கிஃப்டா வந்திருந்தா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதோட அழுதுருப்பா ஆண்டுக்கு ஒரு கிஃப்ட் இதுல வராது ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா பாரதி அப்புறம் புக்ஸ் புக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. சரி ஓகே இனி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய்.